ஆன்லைனை வச்சுட்டு மட்டுமே எல்லாமே பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது சார். எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வைக்காமல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வைக்காமல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வைக்காமல் இருக்காங்க தெரியுமா? அதிக டிஏபி வச்சுருக்க படம் என்ன படம்? அஜித் படம், ரெண்டாவது ரஜினி படம், மூணாவது தான் விஜய் படம். சார் ஆஃப்லைனில் ஒரு ஒன்றுமே கிடையாதுன்றது நான் பல டாக்ஸ் உங்களுக்கு ஃபேக்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸு விஜய் ஃபேன்ஸ் தான் டென்ஷன் ஆவானுங்க. பனையூர் ஆஃபீஸில் எப்படியான கொண்டாட்டங்கள் நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? ஜகஜோதியாக இருந்துச்சு. என்ன சார் நீங்கள் நீங்களாக சொல்லக்கூடாது? பனையூருக்கு போய் பார்த்தீங்களா? இப்போ விஜய் அவர்கள் படப்பிடிப்புக்கு வர்றாரு, சரி செல்ஃபி எடுக்கிறார், பின்ன கூட்டத்தை பார்த்தீங்களா? நான் என்ன கேட்குறேன், படப்பிடிப்பில் புஷி ஆனதுக்கு என்ன வேலை? அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே சீட்டை போட்டு அதில் ஒரு பையனை நடக்க வச்சு எனக்கு தெரிய இந்தியாவில் இல்லை உலகத்திலே அவனுக்கு இப்படிலாம் ட்ரையல் பார்த்ததில்ல சார். விஜய் ரசிகர்களால் இன்னும் 50 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும்னா ஆன்லைனில் வியூஸை கூட்டி கமெண்ட்டை போட்டு கிளிக்க முடியுமே ஒழிய வேறு எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஆணித்தரமாக சொல்ல முடியும், விஜயினால் அரசு சாரி சினிமாவில் ஒரு பிரயோஜனம் யாருக்கு இருந்தது இல்லைன்றாங்க. அவர் சினிமா விட்டு போகிறேன்னு சொன்னேன், எத்தனையோ தியேட்டர் ஓனர் வந்து இல்லை இது எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை சார்? ஒரு 4 பேர், 4 தியேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில், 4 வீடியோக்குள்ளே காமிச்சு 4 பேர் சொல்கிறாங்க. 4 பேர் சொல்லாமல் பலவர் மனசில் வச்சிருக்காங்க. அப்படி அப்படி வாங்க நீங்கள் சொன்னால் அவங்க மனசுக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா? அதுக்குள்ளே மனசு வரைக்கும் போயிட்டு வரீங்களா சார்? Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட் ஒன் நேர்களுக்கு வணக்கம். நான் ஜேட்ஜனோ. இன்று நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு திறமையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னே சொல்லலாம். திரை விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார். ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது இது இங்கே தான் போய் முடிய போகுதுன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் இந்த ஆரம்பம் இப்படியே இருந்திருக்கேன். இந்த ஆரம்பத்துக்கு ஒரு பீக்குன்னு ஏதாவது இருக்குமா, ஒரு டவுன் இருக்குமா, ஒரு பீக் இருக்குமா அப்படின்ற ஒரு கிராஃப் இருக்கும் இல்லையா, அந்த கிராஃப் எப்படி அப்படின்ற அவங்களுக்கு இருக்கிற ஒரு குழப்பத்தில் ஒரு ஒரு தயக்கத்தில் ஒரு எதிர்பார்ப்பில் நம்மளும் இருக்கும், அவ்வளோதான். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மக்களுடைய சப்போர்ட் அவருக்கு மிகப்பெரிய லெவலில் பெருகியிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க, ஊடகத்தில் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை சார், சார் அது வந்து ஆன்லைனில் தான் சார் மொத்தமே வந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்துலேயுமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அது பேசப்படுதே. ஒரு பேசு பொருளாக அட்லீஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து தகுதி வாய்ந்த இடமா ஆன்லைன் மட்டும்தான் இருக்குது. ஆஃப்லைனில் ஒன்றுமே கிடையாது சார். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தது கூட இன்னும் எனக்கு தெரிய அவர் 60% 70% தமிழர்களுக்கு மேலே தெரியாது, தமிழ் வாக்காளர்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இப்போ மூல முடுக்கில் இருக்கிற உங்கள் ஊர் ஒரு வேளை திருநெல்வேலியாக இருக்கலாம், அது தாண்டி கன்னியாகுமரியாக கூட இருக்கலாம், அங்கே வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிருக்கிறது உண்மை தானே, அதை ஒத்துக்கலாம்ல. நான் அதான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் சார். ஆன்லைனில் சரி இப்படி வச்சுக்கிறோமே, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்ச, யூடியூப் யூஸ் பண்ண தெரிஞ்ச, ஒரு ட்விட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்ச அந்த நபர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாம் வச்சுருக்கலாம் ஒழிய, இது ஆஃப்லைனில் ஃபோன் யூஸ் பண்ணாமல் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஃபோன் யூஸ் பண்ணாமல் எத்தனையோ கோடி குடும்பங்கள் இருக்குது, அவங்க தான் மெஜாரிட்டி. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தான் நிறைய நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க தான் நிறைய. அந்த உண்மையே பல விஜய் ரசிகர்களுக்கு தெரியாது. உண்மை என்ன, ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர தாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை அது மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் இருந்து தானே மக்கள்கிட்ட போய் சேர்ந்து, எத்தனை போய் சேர்ந்து எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, ஒரு 10 எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துச்சு இல்லை, அது ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? அந்த 10 லட்சம் பேரில் ஓட்டே ஓட்டு இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சார்? இது நல்ல சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, ஆன்லைனை வச்சுட்டு மட்டுமே எல்லாமே பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது சார். அது அது ஒரு புதிய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் வச்சு மட்டும் நம்ம எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வைக்காமல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வைக்காமல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வைக்காமல் இருக்காங்க தெரியுமா? அவங்களாம் எப்படி செஞ்சாங்க? இன்னைக்கு வந்துட்டாங்கல்ல, இல்லை நீங்கள் இல்லை வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஐடி விங்க வந்துருச்சு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் அதை மறுக்கிற மாதிரி இருக்கலாம், ஐடி விங் அதை வச்சு மட்டும் எவ்வளோ பெரிய லெவலில் எல்லா கட்சிகளுக்கும் அது எவ்வளோ தேவைங்கிறது இப்போ தெரிய வந்துருச்சு. தேவை தான் சார், நீங்கள் ஒத்துக்க மாட்டே. நான் என்ன சொல்கிறேன், தேவை தான் சார், அது மட்டுமே தேவையில்லை. இங்கே இருக்கிறது ஐடி விங் மட்டும்தான் இருக்கு, ஐடி விங் மட்டும்தான் விஜய் அவர்கள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பசங்க வந்து அந்த ஏஜ் சார், 30 வயசுக்கு மேலே எல்லா ஒன்றும் அதிலே உட்காந்துருக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்கள் நம்ம ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், நீங்க எத்தனை ட்வீட் நீங்க போட்டீங்க, எத்தனை ட்வீட் நான் போட்டேன், ரைட்டுங்களா? ஒன்னு போடுவோம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா சோஷியல் மீடியா மட்டும் தான் பேசுறீங்க, அதுதான் சொல்றேன். டிவி இருக்கு, டெலிவிஷன் இருக்கு, ஒண்ணுமே சார் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்குனதுல இருந்து இப்போ வரைக்கும்
தினந்தோறும் அவரை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல? கிடையாது சார், ஆன்லைனில் அவங்களுடைய ஒரு டிவியில் ஒரு செய்தி வரல. அன்னைக்கு வரும்பொழுது அவருடைய விவாத நிகழ்ச்சி அன்னைக்கு மட்டும் எல்லாரும் பேசுனது அதை பற்றி தான். விஷால் நேற்று வரைக்கும் விஷால் வரும்போது, விஷால் வரும்பொழுது அன்னைக்கு பேசுனாங்களே விஷால், யார் விவாதம் அதெல்லாம் சார் அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அன்னைக்கு சாயங்காலம் நானும் அதை பற்றி எல்லா அது அவங்க உட்கார்ந்துருக்க எல்லா இடத்துலையும் வந்து விஷாலினுடைய அரசியல் வருகையை பற்றி, சினிமா நடிகர்களுடைய அரசியல் வருகையை பற்றி பேசினாங்க. விஷால்னு பேசல தனியா. ஆமா, விஷாலினுடைய அரசியல் பத்தி ஏன் பேசுறேன்னா, விஷாலுக்கு அந்த வேல்யூ இல்ல, விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ? விவாத மேடம் நடத்துறாங்கன்னா என்ன சார்? தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற நைட் அதை தானே பாக்குறாங்க சார். என்ன சார் வேல்யூ இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு கண்டென்ட் இல்லைன்னா அன்னைக்கு அவர் தானே கண்டென்ட். இது இன்னைக்கு விஜய் பண்ணி இல்ல, தினந்தோறும் மக்கள் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. நீட்டு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு, ஆளுநருக்கும் தமிழ்நாடு போயிட்டு தான் இருக்கு. அப்போ அதை தாண்டி மக்கள் இதை முன்னுரிமை கொடுத்து பார்ப்பாங்கன்னு ஒரு நியூஸ் நினைச்சாதானே அதை கவர் பண்ண முடியும். அப்படிலாம் நினைக்க வேணாம் சார். சார் ஒரு கண்டென்ட்ல இது கொஞ்சம் பெட்டரான கண்டென்ட் சார். வியூஸ் கொடுப்பானு சார் இந்த பசங்க, பாத்தீங்களா? வியூஸ் வந்துட்டீங்க. ஆமா சார், எதை மக்கள் ரசிக்கிறானோ, எதை மக்கள் ஆதரிக்கிறானோ வியூஸ் போகும். அங்கதான் வந்து நிக்கிறீங்க. ஆன்லைன் மட்டும் தானே? அதை தான் தெளிவா சொல்றேன். வியூஸுக்கு நீங்க வியூஸ் ஆன்லைன் மட்டும் தான், ஆன்லைன் மட்டும் டெலிவிஷனா இருக்கட்டும், எஃப்எம் டெலிவிஷனுக்குலாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது சார். இப்போ வரைக்கும் அவங்களோட அதிக அதாவது டிஆர்பி அதிக டிஆர்பி வச்சிருக்க படம் என்ன படம்? அஜித் படம். ரெண்டாவது ரஜினி படம். மூணாவது தான் விஜய் படம் சார். ஆஃப்லைனில் அவர் ஒன்றுமே கிடையாதுன்றது நான் பல டேக்ஸ் உங்களுக்கு ஃபேக்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டேன். பல ஃபேக்ஸ் கொடுப்பேன், ஒன்று ரெண்டு இல்லை, கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸு விஜய் ஃபேன்ஸ் தான் டென்ஷன் ஆவானுங்க. அதை நான் கொடுத்து முடிச்சு எவ்வளோ நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். கட்சி ஒரு படம் அப்புறமா எத்தனை இடத்துல கொடி கம்போ நட்டி இருக்கிறாங்க சார். அந்த கட்சி ஆரம்ப நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஆஃப்லைனில் ஒரு வீடியோ காட்டுங்க சார், குதூகலமாக அந்த கட்சியை கொண்டாடணும். ஒரு வீடியோ காட்டு எல்லா இடத்துலையும் கொண்டாடு சார். நீங்கள் பல வீடியோ இருக்கு, நீங்கள் ஒன்று பார்த்துருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் போட்டேன் சார். அந்த பொதுப்படையை நீங்கள் காட்டுங்கன்னா எவ்வளோ வீடியோ காட்டுவாங்க. வீடியோ சொல்கிறேன் சார், ஒன்றும் இல்லை. இப்படி கேட்குறேன், இவ்வளோ தெளிவாக கேட்குறேன். விஜய் அவர்களுடைய ஆஃபீஸ் பனையூர் ஆஃபீஸில் இருக்குல்ல, பனையூர் ஆஃபீஸில் எப்படியான கொண்டாட்டங்கள் நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெகஜோதியாக இருந்துச்சு. என்ன சார் நீங்கள் நீங்களாக சொல்லக்கூடாது? பனையூர் போய் பார்த்தீங்களா? நான் வீடியோ ஜெகஜோதியாக இருந்துச்சு. நான் ஒரு ஒரு வீடியோ கேட்டு கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்க, பஸ்ஸில் சார் ஒரு பேருந்து ஓட்டுநருக்குலாம் கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். நீங்கள் பார்க்கல. நான் சிம்பிளாக சொல்கிறேன் சார், ஒரு பத்து பேருக்கு கொண்டானேன் சார். ஒரு வீடியோ வந்ததுன்னா எல்லாரும் பார்க்கலாம் சார். நீங்கள் என்ன அவ்வளோவா எல்லோரும் முட்டாளாக இருக்கும்? நீங்கள் பார்த்து நீங்கள் நான் பார்க்கலன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ நான் பார்த்த வீடியோ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்களா? எல்லா வீடியோ அதான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்த வீடியோ நான் எதுக்கு பார்க்காம இருக்க போகிறேன்? நீங்களாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்கிறேன், அவங்க அதாவது ஆன்லைனில் ஒரு வீடியோ அவங்களுக்கு கிடைக்காதான் இருக்கானு. இன்னைக்கு வரைக்கும் விஜயவருடைய டிவிக்கு ஒரு இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டங்களும் ஒன்றும் அவருடைய கட்சி வரவேற்றோ எங்கேயாவது பெரிய ஒரு மாநாடு எல்லா அரசியல் தலைவர்களும் வரவேற்கிறாங்க சார். எல்லா அரசு தலைவர்களும் விஜய் பேர சொன்னா பயப்படுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு, எல்லாரும் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, முதல்வர் எல்லாரும் பேசுறாங்க. ஏதோ அவங்கள தன்னிச்சையா பேசுறாங்க. ஒரு முதல்வர் யாராச்சும் கேள்வி கேட்டாங்களா? ஆமா சார், ஸ்பெயின் போயிட்டு வந்த உடனே கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்றாரு. சரி, அது நீங்க சார் ஒரு ஆஃப் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ரெண்டாவது ஆஃப் நீங்க வேண்டாம் தெரிஞ்சுக்கிறீங்களா இல்ல தெரிய வேண்டாம் நினைக்கிறீங்களா? புரியல. கேள்வி கேட்காம இந்த தமிழ்நாட்டு இந்த தமிழ்நாட்டில் கேள்வி கேட்காம விஜயனுடைய அரசியலை பத்தி ஒரு அரசியல்வாதி பேசினானான்னு சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் பேசலையா? யாரு சூப்பர் ஸ்டார் பேச? அதுதான் சூப்பர் ஸ்டார். அதனால தான் நாங்கள் இருந்து இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் சூப்பர் ஸ்டார். புரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள் யார் சொன்னான்னு கேட்டீங்க சார். சூப்பர் ஸ்டார் சொன்னான்னு சொன்னால் நான் அதான் பேசுகிறேன். அப்போ அதில் முரண்டு இருக்குல்ல, உங்களுடைய பதிலே ஒரு முரண்டு இருக்கு. ஏதாவது ஒரு அரசியல்வாதி இருக்கான்னு நான் கேட்டேன். நீங்கள் சூப்பர் ஸ்டார், நீங்கள் சூப்பர் ஸ்டாராக நீங்கள் என்ன அரசியல்வாதியாக பார்க்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரைட்டு, அவர்தான் சூப்பர் ஸ்டார், தலைவராக தான் பார்க்குறோம். அதுதான் நல்லது தான், சந்தோஷம். தலைவனாக தான் பார்க்குறோம். தமிழ் மக்களுக்கு அவர் எவ்வளோ நல்லா இப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இப்படி விஜய பற்றி எங்கேயாவது யாராவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி கூட பேசல சார். ஆனா ரஜினிகாந்த் வரும்பொழுது அவர் வரக்கூடாதுன்னு சொன்ன அரசியல்வாதி கொடுக்கவா? அவர் வரணும், அவர் வந்து ஆட்சி கூட ஆட்சி நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்தின பெரிய பெரிய டிபேட்டுகள், நான் சொல்றது டிபேட்டு நீங்க சொல்றீங்களே, எவ்வளோ பெரிய டிபேட் நடந்ததுன்னு நான் சொல்றது இங்கிலீஷ் சேனல்ஸ்
வடநாட்டில் உள்ள இங்கிலீஷ் சேனல்ஸ் டிபேட்டை சொல்லுவா, இதே மாதிரி ஆந்திராவில் கர்நாடகாவில் நடத்துகிற வேறு வேறு மாநிலங்கள் நடந்த டிபேட்டை சொல்லுவா. அது சார் நான் நியாயமான சிம்பிளாக நான் ஒன்று சார் நான் ஒரு இடத்துல கன்க்ளூட் பண்ணுறேன், நம்ம இந்தியாக்கே சூப்பர் ஸ்டார் பற்றி பேசிட்டாங்க. நம்ம ஒரு அதே மாதிரி இன்னொரு நடிகர் வரும்போது சார் நம்ம இத்தனமாக எதிர்க்கிறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா சார், நம்ம ஒன்று ஆரம்பித்து அதை முடிக்காமல் அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணிட்டே போகிறோம். விஜய் அவர்களுக்கு ஆன்லைனில் அந்த பசங்க வியூஸ் கொடுக்க இப்பவும் ரெடி, இப்பமில்ல இதுக்கு முன்னாடி ரெடியாக இருந்தாங்க, இப்பவும் ரெடியாக இருக்கானுங்க. அப்படி பார்த்தா அதுலேயும் நம்பர் ஒன்னா அப்படின்னா அதுலேயும் நம்பர் ஒன்றில், அதுலேயும் நம்பர் ஒன்று வியூஸ் வாங்கின வேறு பாடல்கள் வேறு படங்கள் அது இது நிறைய இருக்குது, நிறைய வீடியோக்கள் அதுன்னு இருக்குது. அதில் கொஞ்சம் எப்பவும் ஜெய் 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 ஜெய்ஜன் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஆன்லைனில் தாவேக்காவை எவனும் ஒன்றும் போ நான் தப்பு சொல்லவே பண்ண முடியாது. நான் அந்த வார்த்தையை சொல்லவில்லை, நீங்களே எல்லாம் வந்தீங்க மாற்றிட்டீங்க. ஏன் சார் நீங்களே அசிவ் பண்ணிக்கிறீங்க அவங்கள ஆன்லைனுடைய ப்ரெசன்ஸை குறை சொல்ல நான் ஆளே கிடையாது. ஏன்னா எனக்கே தெரியும் பர்சனலாக, நானே சொல்கிறேன்னா பாருங்க நீங்கள் நான் அதை தான் சார் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஆஃப்லைனில் அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஜ்யம் சார், பூஜ்யத்துக்கும் கீழே வரும். ஏன் தெரியுமா, நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஆன்லைனில் ஒத்துக்கிட்டீங்க, ஆஃப்லைனில் ஒத்துக்கல, ஆன்லைனுக்கு சாட்சி இருக்குது. இப்போ ஆஃப்லைன்னா நம்ம நேராக போய் தெருவில் தான் இறங்கி பார்க்கணும், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சாட்சி இல்லைன்றீங்க, இப்போ இவங்க இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க, எவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, அதை விடுங்க. ஒரு பேர் என்ன அதிமுகவுக்கு சரி கட்சிகளை விடுங்க சார், கட்சிகளை விடுங்க. ஒரு டிடிவி வாசன் இருக்காங்கல்ல அந்த பையன், டிடிஎஃப் வாசனா, அவனுக்கு ஒரு கூடுற கூட்டம் ஆன்லைனில் ஒரு ஆஃப்லைனில் இருக்க கிரேஸ் விஜய்க்கு இருக்கா? இப்போ விஜய் அவர்கள் படப்பிடிப்புக்கு வர்றாரு, சரி செல்ஃபி எடுக்கிறாரு, பின்ன கூட்டத்தை பார்த்தீங்களா, அதை தன்னிச்சையாக கூப்பிடாம அவர் ட்வீட்டு போட்டாரா, நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், நான் வந்து இந்த ஸ்டுடியோவில் இருக்கேன் வாங்கன்னு, எல்லாம் தன்னிச்சையாக வந்த கூட்டம் தான். எப்படி சொல்கிறீங்க தன்னிச்சையாக வந்த கூட்டம், சரி தன்னிச்சையாக படப்பிடி ட்வீட்டு போட்டாரா? நான் என்ன கேட்குறேன், படப்பிடிப்பில் புஷியானதுக்கு என்ன வேலை? கட்சி பொதுச்செயலர் அவர் தான், அவர் வர்த்தனை செய்யணும். எதுக்கு சரி ஓகே, அவர் அவர் அவர்களுடைய வளர்ந்துகிறோம் அதான் சார், வரக்கூடாது நம்ம எப்படி தீர்மானம். நான் சேர்த்து போகிறேன், அவர் ஏன் அங்கே இருக்காரு மேலே ஏறி? ஓகே நீ கூட்ட நெரிசலில் நீங்கள் மேலே ஏறி ஒரு வேன் மேலே ஏறி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க, ஃபோட்டோ எடுத்தீங்க, செல்ஃபி எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏற்கனவே வேனே ரெடி பண்ணுறாங்க, ஆமாம், அதில் சீட்டை போட்டு ரெடி பண்ணுறாங்க, அந்த வேலையை பூரா புசியானது. நீங்கள் சொல்கிற பொதுச்சாளர் மக்கள் வந்துட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது இடைஞ்சல் வந்துடக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒரு ஒன்று கூடிடுறாங்க, எப்படி சமாளிக்கணும் பார்க்கல சார், ஆல்ரெடி பார்த்துருப்பாங்கல்ல, ஒன்பதை செயல்படுத்துறாங்க. நீங்கள் விஜயை தூக்கி வைக்கிற நீங்கள் ஆர்வப்படுறீங்கிறதெல்லாம் ஓகே சார், சிம்பிளாக உண்மையை சொல்ல விடுங்க, நீங்கள் முடிக்க விடுங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே சீட்டை போட்டு அதில் ஒரு பையனை நடக்க வச்சு எனக்கு தெரிய இந்தியாவில் இல்லை உலகத்திலே அவனுக்கு இப்படிலாம் ட்ரையல் பார்த்ததுல சார். திருநெல்வேலிக்கு அவர் வந்தார்ல, வெள்ள நிவாரணம் கொடுத்தார்ல, அன்னைக்கு அவர் வரப்போறங்கிற செய்தி நீங்களும் நீங்க மட்டும் பாக்குறீங்களும் ரெண்டு வீடியோ நம்ம பேசிட்டோம், அது உங்களுக்கு கெத்தான வீடியோ தான் நீங்க சொல்ற கணக்குப்படி. அப்படி நீங்க ஒரு பார்க்காத ஒரு வீடியோ நான் பார்த்தேன், நான் பார்க்காத வீடியோ நீங்க பாத்துருக்க என்ன புரியல எனக்கு. விஜய் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நெல்லைக்கு வந்தாரு, தூத்துக்குடி மாவட்டம் வந்தாரு, அந்த மண்டபத்துல போனாரு, உள்ள போகும்போது எவ்வளவு பெரிய கிரௌட், ஒரு கிரௌடு கிடையாது, அந்த அந்த பார்த்திருப்பீங்க, அந்த மண்டபத்துக்குள்ள போகும்போது கதவை அடைச்சு அவர் கீழே தள்ளாங்களா பாத்தீங்களா அந்த வீடியோ? அப்ப வீடியோ பாத்துருக்கீங்க, அதான் எங்க கூட்டு பாத்தீங்களா, எங்க சார் அவரு உள்ள வந்ததுக்கு அப்புறமா கதை வடிச்சு வீடியோ தெரியுது, வெளியே நிக்கும் போது லட்சக்கணக்கான மக்கள் என்ன தெரியல சார், எங்க சார் லட்சக்கணக்கு, என்ன சார் நீங்களா உருவாக்குறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், ஆன்லைன்ல அவருக்கு கிரேஸ் இருக்கு, நீங்க இந்த மாதிரி வீடியோக்களுக்கு இந்த வீடியோல வியூஸ் வரும், நீங்க வேணா பாருங்க இந்த வீடியோல வியூஸ் வரும், கீழே 100 திட்டதான் போறோம், அதுதான் அவங்களுக்கு கடைசியா. விஜய் ரசிகர்களால் இன்னொன்று இன்னும் 50 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும்னா, ஆன்லைனில் வியூஸை கூட்டி கமெண்ட்டை போட்டு கிளிக்க முடியுமே ஒழிய வேறு எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. அதுக்கு நான் இன்னமும் சொல்கிறேனே, நான் சொல்கிறேங்களுங்க, ஒரு ஆஃப்லைனில் ஒரு அஜித்துக்கு இருக்கிற மாசு விஜய்க்கு இல்லைனுங்க, இல்லைன்னா அவங்க படம் ரெண்டு பேர் கிளாஸ் வந்ததில்லை, ரெண்டு பேர் கிளாஸ் வந்ததில்லை. அப்போ யார் ஓப்பனிங் கொடுத்தா, எப்படி ஓப்பனிங் நீங்கள் ஆகா ஓகன்னு ஆஃப்லைனில் சொல்கிறீங்க இல்லையா, எப்படி ஓப்பனிங் அவங்களுக்கு மிஸ் ஆகுது? நான் அதை தானே சொல்றேன், ஓப்பனிங் கொடுக்குற அளவுக்கு உங்க ஃபேன்ஸுக்கு ஒரு வெறி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய வச்சு அஜித் அவர்கள் முடிச்சு விஜய் அவர்களை விட குறைஞ்ச ஆள்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. அது கம்பேர் பண்ணி ஒருத்தர் மேல இவர் ஒண்ணுமே கிடையாது சொல்லும் போதான் அவர் பெரிய ஆளுன்ற ஒரு ஈக்குவேஷன் வைக்கிறீங்க. அப்படின்னா இதுல பெருசா வந்திருக்கணுமே சார், வரலையேன்ற நான் அதான் சொல்றேன், சிம்பிளா எதுல வரல,
ஆஃப்லைன்ல அவரோட ஓபனிங் கலெக்ஷன் வரல இல்ல சார். சரி நம்ம இப்ப பேசுவோமே. நான் அதை சொல்லி ஒரு படம் வாரிசு பத்தி பேசுறீங்களா? ஒரு விஷயம், ஒரு படம் முதல் நாள் எத்தனை ஸ்கில்ல இறங்கிச்சு வாரிசுல உள்ள. நான் ஒரு விஷயம், நீங்க ஆர்வத்துல இருக்கறனால ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட் முடிக்க விட மாட்டீங்க. முடிச்சாதான் கரெக்டா வெரிஃபிகேஷன் கொடுக்க நீங்க விட மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா சொல்றேன், நீங்க பெரிய ஆளுனா நீங்க எதுல காட்டணும்னா நீங்க சபையில ப்ரூவ் பண்ணி காட்டணும். இது வரைக்கும் விஜயும் அஜித்தும் வரும் பொழுது ப்ரொடியூசர் சொல்கிறாங்க, இப்போ நேரத்தில் சார் தீனா படம் அப்போலேருந்தே சொல்கிறாங்க, அவ அதாவது அவருக்கு ஓப்பனிங் கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாதுன்றாங்க. எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா, அந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்களுக்கு உண்டான வெறி தான் அதை உருவாக்கும். விஜய்க்கு அப்படியான ரசிகர்கள் இல்லை. விஜயை வச்சு இன்றைக்கி அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது. இது எல்லாருக்கும், இது வந்து விஜய்க்கு மட்டும் சொல்ல, விஜய் ரசிகர்கள் தப்பாக சொல்லலை. ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்னு நினச்சாலே அந்த நடிகர் பின்னாடி தேவையில்லாத ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் வந்து உடனே வந்து அவரை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கும். அந்த கூட்டம் அவரை பற்றி நிறைய இருக்கு. முடிச்சிடுறேன். அந்த கூட்டம் அவரை பற்றி நிறைய இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தூத்துக்குடியில் ஒருத்தர் தூக்குனாங்களா? ஏன் தூக்குனாங்க? கட்சி ஆரம்பிச்சு பேரை தான் அறிவிச்சிருக்காங்க. ஒரு வாரம் பத்து நாளாக இருக்கா? அதுக்குள்ள ஒரு ஆமாம் ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டம் விலகி இருக்காரு. தூக்குனாங்கிறது எங்க ஆதரவு? ஏங்க சும்மா தூக்குனாங்கன்றீங்க? சஸ்பெண்ட் பண்ணாங்களாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? புஷ்யானதற்கு அறிக்கை கொடுத்துருக்காரு, அவரே வளர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அதுதானங்க சஸ்பெண்ட், அவரே வளர இருக்காரு. எல்லாம் ஒண்ணு தானங்க. ஏன் எப்படி இப்போ நான் அந்த வேலையில இருக்கேன், நீங்க நீ வேலையை விட்டு தூக்குறதுக்கு நானா வேற வேலைக்கு போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? சரி விடுங்க. அவன் அவரு அதாவது தேவை தாவே காண்றதுலேருந்து வெளில போயிட்டார்ல. பத்து நாள் யாராவது கட்சி விட்டு வேலைக்கு பார்த்து என்ன காரணமா இருக்கும் நீங்க சொல்லுங்க. தனிப்பட்ட காரணமா இருக்கும். என்ன தனிப்பட்ட? அது உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? தனிப்பட்ட காரணம் எதுக்கு சார்? கட்சியில இருந்து ஒரு பொறுப்புல இருந்து ஒரு பத்தே நாளுக்குள்ள போறாருன்னா என்ன காரணம் அவரு? அதுக்கு அப்ப அவரு ஒரு வெறியரா இருந்தாருனா, ஒரு வெறியரா இருந்தாரு. இன்னும் நாங்க இப்போ ஒண்ணுமே கிடையாது, எங்களுக்கு அரசியல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு அஞ்சு படம் நடிப்பாரா? எதுக்கு நாங்க ஒரு நாளே இருக்கோம்? இதுதான் வெறி. இது உருவாகி வரணும். சும்மா உருவாக்க முடியாது. பத்து நாள்ல கட்சி பேர் அறிவிச்சோடனே ஒருத்தர் கட்சியில மிகப்பெரிய பொறுப்பு. நான் சொல்லவா, அஞ்சு மாவட்ட தலைவர்கள் வந்து விஜயனுடைய மாவட்ட தலைவர்கள் பெரிய ஆட்கள். அந்த மதுரை, அந்த வேறு ஈசிஆர் சரவணா இருக்காரு, சரவண மதுரை, அதுல முக்கியமான ஒரு இது வந்து தூத்துக்குடி. எப்படி சொல்றீங்க? அவங்க பெரிய ஓரளவுக்கு ரொம்ப வசதியா இருக்காங்க, செல்வாக்கு அந்த ஏரியால அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க. ஏற்கனவே அந்த கட்சியில விஜய் அவர்களுக்கே அரசியல் செல்வாக்கு இல்லை. புஷியானந்த் தான் கொஞ்சமா அரசியல் பார்த்துட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவேண்ணா. ஆனா அந்த ஏரியாவில் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த ஏரியாவில் கொஞ்சமாவது அரசியல் செல்வாக்கு உள்ளவங்கன்னு எடுத்துக்கிட்டா, அந்த பில்லா ஜெகன் இந்த மதுரையில் ஒருத்தர் இருக்காப்புல, சரி சரியான இந்த வேலாயுதம் படம்லாம் அவர் தான் வந்து இது பண்ணாப்புல. வேலாயுதம் படத்தில் ஆடியோ ஆடியோ லஞ்செல்லாம் ஆமா ஆ ரைட்டு. அவர் இப்படி வரிசையாக ஒரு அஞ்சு பேரை சொல்லலாம். அதுல ஒரு பெரிய தலையே வெளில போயிருச்சு. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வெறியுண்டு ஒரு தலைவர் முன்னால் நிற்கிறாரு, அவரை வச்சு தான் நான் தமிழ்நாட்டை மாத்த போறேன் நினைக்கிறவர். பத்தே நாள் ஏன் வெளியில் போனோம்? அதை தான் சொல்ல வரேன். அவங்க ஆன்லைனில் இருக்கிற ஃபோர்ஸ் அவங்க ஆஃப்லைனில் கிடையாதுன்றேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் ஃபேக்ட்ஸை சொல்லி ப்ரூவ் பண்ணுறேன். இதனால் வரைக்கும் நீங்கள் உண்மையோ பொய்யோங்க டிஸ்கஷன்ஸுக்கு விட்டுருவோம், ஒப்பீனியன் விட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓப்பனிங் அஜித்னு பேர் எடுக்கிறாரா? அதை ஏன் விஜயால எடுக்க முடியல? கரெக்டா இப்ப அஜித் அவர்களை கோக்குறீங்க பாத்தீங்களா? இப்ப இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு. விஜய் அவர்களுக்கு எதிராக பேசும்போது உங்களுடைய அனுதாபத்துக்காக டக்குன்னு இல்ல, அஜித் அவர்கள் இவரோட அஜித் ரசிகளுடைய ஆதரவையும் அப்படியே தலைவருடைய ஆதரவையும் நீங்க எடுக்கிறது தான். அப்படி நீங்க நேரடியா கருத்து சொல்லாம கொலை போடுற மாதிரி இருக்குல்ல? அஜித் ரஜினி பேசும்போது டைரக்டா அஜித் ரஜினி ஆஃப்லைன்ல செல்வாக்கெல்லாம் அதை ப்ரூவ் பண்ணுங்க. அதை விட அஜித்தா கோர்க்கிறது இங்கதான் சூப்பர் ஸ்டார். அடுத்து நீங்க வந்து நடிக்கிறது அப்படின்னு தனுஷ் எழுப்பீங்க. நீங்க தப்பா ஒவ்வொருத்தரையா நீங்க எழுப்பி தப்பா எடுத்துக்கிறீங்க. யாரையுமே எடுக்கல. அஜித் ரசிகர்கள் வச்சு யார் ரசிகர்கள் வச்சு எல்லாம் ரஜினிகாந்த் மேல வந்தாருன்னு சொன்னா அஜித்தே சிரிச்சிருவாரு, அஜித் ரசிகர்களே சிரிச்சிருவாரு. ரஜினிகாந்த் அவர்களை பத்தி நான் பேசுறேன் இல்ல, அவர் அனுதாபத்துக்கு எடுத்துக்கிறேன். அனுதாபம் உங்களை தான் சொல்றேன். சரி என்ன சொல்றீங்களா? ரைட், என்ன சொல்றீங்கனாலும் விஜய் அஜித் ஒண்ணு ஒரு சினிமா தியேட்டர் அதாவது ஒரு ஆன்லைன்ல விஜய்க்கு கூட்டம் இருக்கு, ஆஃப்லைன்ல விஜயும் அஜித்தும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்த நடிகர்கள். அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கலெக்ஷன் வச்சுலையும் விஜய் கொடுக்க, அதாவது அஜித் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்க முடியாது விஜய்க்கு. விஜய்க்கும் அஜித்துக்கும் ஆஃப்லைனில் மாசா அப்படின்னு பார்த்தா, ஒரு அதாவது மன்றங்கள் இல்லாமல், ஒரு எந்த அறிக்கைகள் இல்லாமல், பெருசாக ஈடுபாடுகள் இல்லாமல், இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், ஒரு ஃபேன் மீட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அஜித் வைக்கிற மாஸுக்கு பத்துல ஒரு அஞ்சு சதவீதம் கூட விஜய்க்கு இல்லை சார். அதுதான் உண்மை. நீங்கள் உருவாக்கணும், நீங்கள் இனிமேல் உருவாக்குங்க சார். நான் என்ன சொல்கிறேன், பேசி அஜித் ஃபேன்
விஜய்க்கு எதிராக திருப்பினாலும் அவன் அரசியல் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றான். ஏங்க உண்மையை நான் சொல்றேன், நீங்க என்ன திருப்புறேன் திருப்புறேன்றீங்க, நான் என்ன சொல்றேன் இப்போ நான் அதை விட நகர மாட்டீங்களே, அங்கேதான் நிக்கிறேன். அவங்களுக்குள்ள சண்டையை முட்டிவிடுங்கிறத உங்களுடைய ஒரு தாரகமா இருக்கு. ஒண்ணுமே இல்ல விஜய்க்கு ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். ஆஃப்லைன் பத்தி பேசினா நீங்க தான் ஒத்துக்கவே மாட்டீங்களே சார். ஒத்துக்காதுங்கள சார், நீங்க சாலிடா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஆஃப்லைன்ல இதை சாதிச்சிருக்காரியா தளபதி ஒண்ணு கொடுங்க. ஆஃப்லைன்ல அவர் என்ன பண்ணல நீங்க சொல்லுங்க சார். என்ன ஏன்ட்ட கேக்குறீங்க? அதுக்கு பதில் நான் தான் ஒண்ணுமே பண்ணலன்றேன். ஆஃப்லைன்ல விஜய் ஒண்ணுமே கிடையாதுன்றேன். இதை விட நான் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கணும்ன்றீங்க? ஒரு போராட்டம் ஒண்ணு போராட்டம் ஒண்ணு சொல்லவா? அப்ப எப்ப எல்லாம் போராட்டம் பண்ணாரு? அதை நான் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது போராட்டம் பண்ணல. நான் சொல்றேன் சார், கூட்டத்துல கூட்டமா பேசுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீட்டுக்கு அவர் மட்டும் இல்ல, ஜிவி பிரகாஷ் குமார் பேசினாரு காட்டவா, இப்பாப் தமிழா பேசினாரு காட்டவா, எல்லாரும் பேசுவான். கூட்டத்துல கூட்டமா பேசுறதுலாம் நீங்க கணக்குல எடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரிலாம் ஈழத்தமிழுக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இலங்கை மேப்லேயே இருக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? அது அது மற்ற நடிகர்கள் சொல்லிடுவாங்க. எப்போ சொன்னார் அவர்? அவருடைய நாகப்பட்டினம் மீட்டிங்கில் போய் சொன்னார் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்னாடி தைரியம் என்ன சார் தைரியம்? அதுக்கு ஏன் அதுக்கு வந்தது என்ன ஏதுன்னு பேசுங்க சார், சும்மா நீங்களாக சொல்லக்கூடாது. அவர் இதுவரைக்கும் வந்து போராட்டம்னு மக்களுக்காக எடுத்து நடத்தின போராட்டம், அவர் தன்னிச்சையாக ஒரே ஒரு போராட்டம், அந்த போராட்டம் 2008 கலைவாண அரங்கத்தில் நடந்த போராட்டம். அந்த 2008 அவர் விக்ராந்த் அவருடைய மனைவி அவருடைய அப்பா அம்மா எல்லாரையும் உட்கார வச்சு அங்கே தமிழக மீனவர்கள் பாருங்க, தமிழக ஈழத்தமிழ் மக்களை வந்து கொல்ல போகிறாங்கன்றதுக்காக ராஜபக்சேக்கு எதிராக போராடினார். அது ஒன்று தான் அவர் நடத்தின போராட்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து நேராக ஒரு வருஷத்துலேயே போய் ராகுல் காந்தியை சந்திச்சு, ராகுல் காந்தியை சந்திச்சது தமிழர்களுக்கு பெருமைன்னார். புரிஞ்சுக்கோங்க, ஒரு 6 முன்னாடி தான் தமிழர்கள் அங்கே கொல்லப்படுறாங்கன்னு பேசினவர் அதே தமிழர்கள் கொல்லப்படுறது காரணமாக இருந்த காங்கிரஸ்னு அறியப்படுற காங்கிரஸினுடைய தலைவரை மீட் பண்ணி, தலைவர் காங்கிரஸினுடைய தலைவரை மீட் பண்ணி தமிழர்களுக்கே பெருமைன்னு பேசினவர் அவர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் சேர்க்கறது சேருங்க. அதுக்காண்டி விஜய் சாதிச்சுட்டாருலாம் சொல்லாதீங்க, சாதிக்கிறதுக்கு இன்னும் அவருக்கு நிறைய இருக்குது. அவர் சினிமாலே ஒன்றும் சாதிக்கல, அங்கே போய் என்ன சாதிக்க போகிற சரி சாதிக்கிட்டோம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே ஆக பேசும்போது அவர் சினிமாலே எதுவும் சாதிக்கலைங்கிறப்ப இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பேசுறது பொய்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருது இல்லை. நீங்கள் சாதிக்கலன்னு சொல்லணும்னா சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் நீங்கள் ஒரு 4 தரவுகளோடு சாதிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. கடந்த வருஷத்தில் அவருடைய படம் எவ்வளோ பெரிய வசூல்னு தெரியும், அவரால் தமிழ் சினிமாக்கு 900 டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ இன்னும் சொல்லணும்னா அடிக்கிட்டே போகலாம். இப்போது எல்லாத்தையும் பேசிட்டு நீங்கள் சினிமாவில் அவர் எதுவும் சாதிக்கலன்னு சொல்லும்போது அரசியல் தெரியாத மக்கள் கூட அதை பார்க்கும்போது இவன் சொல்கிற எல்லாம் நான் மறுபடியும் கேட்குறேன், சாதிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்ல வரும்போது 4 தரவுகளோட சொல்லணும். சாதிக்கலன்னு சொல்லும்போது நான் 4 தரவுகள் சொல்கிறேன். இல்லை ஒரு நடிகன் சொல்ல ஒரு 4 கொடுங்க சார், டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. 4 கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன்னா நான் அதுக்கு சும்மாலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் யார் கூட உட்காந்து பேசிக்கிட்டீங்க, ரஜினி ஃபேன் கூட பேசிட்டீங்க, பேசும்போது ஃபேக்ட்ஸ் இருக்குது, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன், இப்போவும் ஆணித்தரமாக சொல்ல முடியும், விஜயினால் அரசு சாரி சினிமாவில் ஒரு புரோஜனமும் யாருக்கு இருந்தது இல்லைன்ற நான் அதுக்கு தரவுகளோட கொடுக்குறேன். அவர் சினிமா ஓட்டு போகிறேன்னு சொன்னேன், எத்தனையோ தேட்டர் ஓனர் வந்து இல்லை இது எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை சார்? ஒரு 4 4 தேட்டராக இருக்குது தமிழ்நாட்டில், 4 வீடியோ மேலே காமிச்சு 4 பேர் சொல்கிறாங்க. 4 பேர் இல்லாமல் பல பேர் மனசில் வச்சிருக்கேன் அப்படி அப்படி வாங்க. நீங்கள் சொன்னா நீங்கள் அவங்க மனசுக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா? அதுக்குள்ள மனசு வரைக்கும் போயிட்டு வரீங்களா சார்? ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? 4 பேர் சொன்னா நீ 4 பேர் சொன்னவன பத்தி பேச மாட்டீங்க பாரு. அப்ப மிச்ச அந்த 4 பேர் யாருன்னு பார்க்கணும்ல. அந்த 4 பேரை பத்தி சொல்லும்போது அது 4 பேருமே சொல்லல அப்படிங்கற ஒரு கணக்குக்குள்ள வர்றீங்க இல்ல. அந்த 4 பேர் யாருன்னு பார்க்கணும்ல. அந்த ரேவந்த் சொல்லிருப்பாப்ல, அவர் விஜய் ஃபேன், எவ்வளவு பெரிய விஜய் ஃபேன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், வேற யாரும் சொல்லுவா? நீங்க சொல்ற பேரை சொல்லுங்க, நான் ஆளு யாரும் சொல்றேன் பாத்தீங்களா. இப்ப ஒருத்தர் சொன்னா நீங்க டக்குனு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க, ஒரு பேக்ரவுண்ட் ஆபத்தான விஷயம் தானே. ஒருத்தனை பத்தி பேசும்போது ஒரு என்னாரு, அப்புறம் இது வந்து இவன் எந்த ஆளுன்னு வீங்க, அப்புறம் எந்த மதத்துக்காக நீங்க அங்கதான ஸ்டார்ட் ஆகுது. ஏன் நீங்க அந்த அளவுக்கு அதான் பிரிவினை வந்து அங்கதான ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தர் பேசும்போது ஒரு பிரிவினை அடையாளப்படுத்தி பேசுறது தப்பு தானே? எதுக்கு சார்? அவன் விஜய் ஃபேன்ன்ற அவ்வளவுதான், நான் வேறு எதுவுமே சொல்லையே. அப்படியே அந்த அளவுக்குலாம் என்ன விஜய்க்கு நீங்கள் பிரிவினைவாதம் பேசி விஜய் இங்கே வந்து யாரும் ஓட்டுப்படாத அளவுக்குலாம் இன்னும் ஒரு சீனே வரல. நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஃபேன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் எல்லோரும் உங்களுக்கும் தெரியும், பச்சையாக தெரியும் விஜய் ஃபேன்னு. இன்றைக்கி தேட்டர் அவங்களே தேட்டர்களை உருவாக்கி வைக்கிறானு சார், அது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? நல்ல ஒரு ஹீரோ. ஆமா சார், இடையில நேஷனல் தேட்டர்னு ஒன்று உருவாக்குனானுங்க அந்த லியோக்கு கலெக்ஷன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விஜய் படத்தை விஜய் மட்டும் தான் பாப்பாரு, அவரே 1 லட்சம் டிக்கெட் வாங்கி வித்தாருன்னு நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் இதுவுமா? பிடி செல்வகுமார் அவர் அவருடைய பிஆர்ஓ இருக்காருல்ல, அவருடைய பிஆர்ஓ பேட்டி கொடுத்துருக்காரு. நான் சொல்லல, வேற இதே மாதிரி நக்கீரன் ஸ்டுடியோல 1 லட்சம் டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னு சொல்லும்போது ஆமான்றீங்க பாருங்க சார். நான் சிம்பிளாக சொல்கிறேன், நக்கீரன் ஸ்டுடியோவில் பிடி செல்வகுமார் அவர்கள் கொடுத்த பேட்டியில் அதெல்லாம் வந்திருக்கு. ரெண்டாவது இந்த என்ன
லண்டனில் அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, ரொம்ப ஆத்மார்த்தமான அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறேன். அந்த லண்டனில் வாரிசை கூவி கூவி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் விற்ற வீடியோலாம் இருக்குது. 1000 தேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில், ஏதோ 1000 பேர் வெளியில் வந்து எல்லாம் உட்காந்து மெழுகுத்திரி ஏற்றி உட்காந்து அழுத மாதிரி நீங்கள் இது கொடுக்குறீங்க. விஜய் வெளியில் போனதுனால ஒருத்தருக்கு ஒன்று ஒரு அவார்டு கிடையாது, ஒரு பேன் இண்டியன் நிட்டு கிடையாது, ஒரு சவுத் இண்டியன் நிட்டு கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரி நிட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது விஜய்கிட்ட. சரி அதை விடுங்க, இதுவரைக்கும் இந்தியாவை மிச்சம் எந்த ஹிட்டுமே இல்லைன்னு சொல்லும்போது அதுதான் ஆதாரம் இல்லாமல் சார். பேன் இண்டியா ஹிட் விஜய்கிட்ட என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். பேன் இண்டியா ஃபுல்லாக ஓட்டு கிடையாதா சார்? லியோ படம் எத்தனையோ மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வாங்கியிருக்கு. என்ன சார் சும்மாவா 600 கோடி அந்த படம் கலெக்ட் ஆச்சு? எங்க சார் இந்த சென்னையில பார்த்தவனா அந்த படத்தை அவ்வளோ 600 கோடி அவங்களே 540 கோடி சார். நீங்கள் என்ன கூட்டிக்கிறீங்க 600? அவங்களே 540 தான் போட்டிருக்கானுங்க, 600 நீங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் அஃபீஷியல் அப்புறம் எங்கேருந்து வருது? இப்படி தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க, இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். 540 போட்டிருக்காங்கல்ல, 540 கோடி 2018 ரஜினி முடிச்சிட்டாப்ல வந்துரும். இன்னும் ஒரு 540 கோடினா எவ்வளோ? ஒரு 170 கோடி சார், 170-180 கோடி சார். சரி வெளியில சரி, இப்போ ஜெயிலர் அடிச்சது எப்படி அடிச்சது சார்? ஜெயிலர் படம் நல்ல கலெக்ஷன், அருமையான கலெக்ஷன், அதுவுமே பேரண்டியாட்டு கிடையாது சார். எப்படி ஹிட் ஆகுது எல்லாம் ரைட்டு. பேரண்டியன் ஹிட்னா என்ன சார்? அப்ப நீங்க பேரண்டியன்னு தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியல? பேரண்டியன் ஹிட்னா தவிர மற்ற மாநிலங்களையும் அந்த படம் நல்லா ஓடுது, மிகப்பெரிய கலெக்ஷன்னா அதான் அது பேரண்டியன் மூவி. எல்லா மாநிலத்திலையும் ஓடதான் செய்யும். நீங்கள் அந்தந்த ஊரில் தமிழ்காரங்க பார்க்குறதுல வச்சு ஓடுறதுக்கு பேரண்டி நெட்டு கிடையாது. அந்தந்த மொழிகளில் ரீமேக் ஆகி அந்தந்த மொழி பேசுகிறவங்க வந்து பார்க்குறாங்க தெரியுமா, அதுதான் பேரண்டி நெட்டு. ஹிந்தியில் பார்க்காம 500 கோடி ஒரு படம் வராது. ஏன் சார் வராது? ஏன் வராது? ஜெயிலர் வரலையா? ஜெயிலர் வரலையா? அதெல்லாம் வரும் சார். நீங்கள் புஷ்பா இருக்குது, ஒரு புஷ்பா பேரண்டி நெட்டு அப்படின்னா எப்படி பேரண்டி நெட்டுன்னா அந்த ஊரில் அந்த படத்துக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் அப்படி தான். ஹிந்தியில் அந்த மார்க்கெட் எவ்வளோ, அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா 117 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கான். அது பேரண்டி நெட்டு. ஹிந்தி மார்க்கெட் கொடுக்கணும் அந்த மொழி. என்ன மல்டிபிளக்ஸில் வெளியாகல, சோலோ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அவ்வளோ பெரிய கலெக்ஷன் சார். ஒரு ஹிட்டு பேரண்டி நெட்டுன்னா அடுத்த மொழி கடல் கடந்து ஓடுறதுலாம் ஓடும். தமிழர்கள் மட்டும் பார்க்கக்கூடாது, வேற்று மொழியாளர்கள் பார்க்கணும், வேறு வேறு மொழிகளை டப்பாகணும். எத்தனை மொழியில் டப்பாடுச்சு? 5 மொழி. அது இன்னைக்கு எல்லா படமும் டப்பாயிட்டு இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில், ஆகிட்டு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்லை, வெற்றி எல்லா 21 மொழியில் டப்பாச்சு 2.0. அது சொல்லுங்கள் பேரண்டியன் படம். நீங்கள் பேரண்டியன் படம் இன்றைக்கி வரைக்கும் விஜய்ட்ட ஒன்றும் கிடையாது. அதான் உண்மை. இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்கா இது வரைக்கும்? ஒன்றும் இருக்கா? இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸில் விஜய் கிடையாது சார். இண்டஸ்ட்ரி ஹிட்னா இண்டஸ்ட்ரி ஹிட் கிடையாது சார். இண்டஸ்ட்ரி ஹிட்னா அந்த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஹிட் இல்லை, கிடையாது சார். அதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட அதிக கலெக்ஷனில் போய் நிற்கணும். நீங்கள் அடித்து ஃபோன் எடுத்து அடித்து பாருங்கள், இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ்னு தமிழ் சினிமாவில் அடித்து பாருங்கள், உங்களுக்கு தரவுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் யார் படமே கிடையாது, ரஜினிகாந்த் கமல் படம் தான் இருக்குது. இல்லை நீங்கள் உருவாக்கிக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த உலகத்தில் உங்களுக்கு விஜய் பெருசாக தெரிகிறார்னா அது எங்களுக்கும் உலகம் கிடையாது சார், உங்களுக்கு அது உலகம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி விஜய் அவர்களுக்கு ஆன்லைனில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, ரைட்ஸ். ஆமாம். ஆஃப்லைனில் அவருக்கு வந்து இல்லை, இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் என்ன மாதிரி பண்ணால் இன்னும் அவருடைய ஆஃப்லைன் க்ரோத் அதிகமாக இருக்குங்கிற உங்களுடைய கருத்து என்ன இருக்கும்? அவருடைய ஆன்லைன் ரசிகர்களுடைய ஒரு வீச்சுன்றது ஒரு பெரிய வீச்சு, அது மறுக்கவே முடியாது சார். நானே நாளைக்கு வந்து மாற்றி சொன்னாலும் நீ இப்படி சொல்கிறேடான்னு நீங்கள் திட்டுங்க. ஆனால் அந்த வீச்சு ஆன்லைனில் அவருடைய ரசிகர்களுடைய வீச்சு வந்து ஆஃப்லைனில் அவருடைய வளர்ச்சியை தடுக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்பர் ஒன்று அங்கே தான் சார் ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்கிறேன், நெகட்டிவாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆனால் உண்மையிலே அவருடைய ஆஃப்லைன் வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி நான் சார் என்னுடைய உங்களுக்கு என்னை கிளியராக தெரிஞ்சிருந்தால் என்னை பற்றி நிறைய விஜயனுடைய மாவட்ட செயலாளர்கள் பேசின வீடியோக்களே நிறைய இருக்கும். விஜயனுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட ஒரு 4-5 பேர் கூட நான் க்ளோஸாக இருக்கேன் சார். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு டைமில் பெருமைக்காக சொல்ல ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து வந்தவங்க, ரஜினி மக்கள் மன்றம்ன்றது ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்கன்றதுனால எனக்கு அந்த மூலியமாக கான்டாக்ட் கிடச்சி சொல்கிறோம். அவங்க நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நாங்கள் சிறுக சிறுக சேர்க்குற 1 ஓட்டு 2 ஓட்டையும் இவங்க ஆன்லைனில் சண்டை போடுறேன்னு சொல்லி, அவன்ட்ட போடுறேன் இவன்ட்ட போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சினிமா சண்டைகள் போட்டிருக்காங்க, இனிமேல் வந்து அரசியல்ன்றதுனால கொஞ்சம் சண்டைகளை குறைச்சிட்டாங்கன்றது எனக்கே கண்கூடாக தெரியுது. ஆனால் அந்த அரசியலுக்கு அவங்க வந்துட்டாங்கன்றது வந்து இன்னும் செழுமை அடையணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் நான் சிம்பிளாக சொல்கிறேன் சார், அவர் வந்து அவருக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. நான் அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் அவருக்கான இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஃபுல்லாமே இன்றைக்கி 15-18-10 வயசு அவர் பார்த்த 8 வயசு எல்லாருமே அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே ஓட்டுக்கு வர ஓட்டுப்பட வரப்போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அவருக்கான ஸ்கோப்பு நல்லாவே இருக்குது.
அவர் பண்ணுற அந்த முதல் அறிவிப்பு என்னை கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம்ன்ற அறிவிப்பு வந்து ஒரு ரொம்ப எல்லாரையுமே வந்து பாசிஃபை பண்ணிச்சா, எல்லாரையும் வந்து கன்சோல் பண்ணிச்சா அப்படின்னா இல்லை. உண்மையிலே அதான் உண்மை. நீங்கள் வந்து உருவாக்கணும், உங்களை சொல்ல உருவாக்கணும்னு, நீங்கள் அது வந்து ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா உருவாக்கலாம். நீங்கள் பேசக்கூடிய அந்த முதல் மீட்டிங் எல்லாத்தையும் செட் பண்ணும். அந்த மீட்டிங்கில் நீங்கள் கூட்ட போகிற கூட்டமும் சரி, அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் சொல்கிற அந்த ஆஃப்லைனோட மாதம் அதுக்கப்புறம் நீங்கள் உருவாக்கிக்கலாம். அந்த ஒரு முதல் சந்திப்புக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.